நாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லிற்கங்குள் பொழுதறு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமேல் ஏற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுதடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். சைவ அன்பர்கள் எல்லாருக்கும் நம்முடைய மனங்கனிந்த வணக்கங்கள். தமிழில் நிறைய பாடல்கள் உண்டு, லட்சக்கணக்கான பாடல்கள். ஒரு பெரியவர் சொன்னார், அவ்வளவு பாடலையும் படிக்க முடியாது, ரெண்டே ரெண்டு நூலை படித்தா எல்லாத்தையும் படித்த மாதிரின்னார். எனக்கோ ஆச்சரியம். சரி, அது என்ன ரெண்டு நூல்னு கேட்டேன். ஒன்று திருக்குறள், இன்னும் ஒன்று திருவாசகம்னார். திருக்குறள் என்பது இக வாழ்க்கைக்கு, திருவாசகம் என்பது பர வாழ்க்கைக்கு. இங்கே நல்லா வாழணும், திருவாசகத்துக்கு முன்னால் திருக்குறளை படி. கடவுளோடு பேசணும், கடவுள் அருள் வேண்டும், அப்போ திருவாசகத்தை படி. ஆன்மீகம் என்பது கடவுளை பற்றி பேசுவது அல்ல, கடவுளோடு பேசுவது. மாணிக்கவாசக சாமி கடவுளோடு பேசியவர். அந்த திருவாசகம் எல்லாருடைய வீடுகளிலும் சென்று சேர வேண்டும் என்ற ஒரு தனிப்பெரும் கருணையினால் இலங்கை யாழ்ப்பாணத்தில் கொக்குவில் பகுதியைச் சேர்ந்த தென்னாடு செந்தமிழ் ஆகம மடத்தைச் சேர்ந்த பெருமக்கள் இந்த திருவாசக உரைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய தொண்டு எல்லை கடந்தது. என்னுடைய நாக்கினால் அதை நான் பாராட்ட முடியாது. ஆண்டவன் எப்படி சொல்லை கடந்தவனோ இவர்கள் தொண்டு அப்படி சொல்லை கடந்தது. ஒவ்வொரு வீட்டிலும் திருவாசகம் சேர வேண்டும் என்ற பேராசையினாலே இந்த பெருமக்கள் பணியாற்றுகிறார்கள். இவர்களுடைய தொண்டு வளர்க, வாழ்க, பல்லாண்டு சிறக்க என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்தி, அங்கே இருக்கக்கூடிய மனோன்மணி அம்மை உடனாகிய ஐம்பூதநாதர் திருவடித்தாமரைகளை வணங்கி திருவாசகம் உரைக்குள் நாம் செல்லுகிறோம். திருவாசகம்னு அதுக்கு பேரு. திருவாசகத்துக்கு உருகாதார், உருவாசகத்துக்கும் உருகாதார் என்பார்கள் சான்றோர்கள். திருவாசகம் மொத்தம் 51 தலைப்பு. அந்த காலத்தில் ராமலிங்க வள்ளற் பெருமான் 51 ஆண்டுகள் வாழ்ந்தவர். ஒரு பெரியவர் சொன்னார், திருவாசகம் நடந்து வந்தால் எப்படி இருக்கும், ராமலிங்க வள்ளலார் மாதிரி இருக்கும் அப்படின்னார். கண்ணப்ப நாயனார் இன்றைக்கு வந்து தமிழில் பாடினார், எப்படி பாடுவார், இன்னொரு திருவாசகம் பாடுவார். அப்படிப்பட்டது திருவாசகம். அந்த திருவாசகத்தில் 51 தலைப்பு. 51ங்கிறது ஒரு பெரிய மந்திரம். கந்தர் அனுபூதி 51 பாட்டு. அந்த காலத்திலே தமிழில் எழுத்துக்கள் 51. அகர முதலென உரை செய் 51 அக்கரமும் என்பது திருப்புகழ். மதுரை மீனாட்சி கோயிலில் அக்ஷரலிங்கம்னு போட்டு 51 சிவலிங்கம் இருக்கும். அந்த 51 தலைப்புகள் நம்முடைய திருவாசகத்தில். முதல் தலைப்பு என்ன, சிவபுராணம். தொடங்குகிற பொழுதே சிவ ருத்ரத்தில் தொடங்குது. தலைப்பே அப்படி, நூல் தொடக்கம் அடுத்தாப்புல. தலைப்பே என்ன, சிவ. சிவசிவ என்கிறர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினையும் ஆடும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர். சிவசிவ என்ன, சிவகதி தானே. சிவ சிவபுராணம். சிவபுராணம்னா என்ன, சிவபெருமானுடைய பழமையை பேசுவது. அப்போ சிவபெருமான் ரொம்ப பழையாளா, இல்லை, அவர் பழமைக்கும் பழமையானவர், புதுமைக்கும் புதுமையானவர். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள், பின்னை புதுமைக்கும் பேத்தும் அப்பெற்றியன். இது திருவாசக வரி. நம்ம இப்போ சிவபுராணத்துக்குள் நுழைகிறோம். இந்த பேச்சு ஒரு முன்னுரையே தவிர திருவாசகத்துக்கு முழு உரை ஆகாது. ஏதோ அதை பற்றி ஆங்காங்கே சில செய்திகளை மட்டும் நான் தொட்டு காட்டிவிட்டு செல்ல போகிறேன்.
சிவபுராணம் தொடங்குகிற பொழுது மாணிக்க வாசகர் தனிப்பெரும் கருணையினாலே நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்று தொடங்குகிறார். ஏன் நமசிவாயன்னு தொடங்கினார் தெரியுமா? முதல் மந்திர நமசிவாய, கொஞ்சம் பக்குவமானதுக்கு அப்புறம் சிவாய நம. இது ஸ்தூல பஞ்சாட்சரம், அது சூட்சும பஞ்சாட்சரம். நமசிவாயன்னு சொன்னா இக சௌபாக்கியங்கள் கிடைக்கும், சிவாய நமன்னு சொன்னா சிவபெருமானே கிடைப்பார். இப்போ நமசிவாயன்னு தொடங்குறாரா, ஒரு 500 பாட்டுக்கு அப்புறம் சிவாய நம என்று மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் பாடுவார். நானேயோ தவன் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் அப்படிம்பார். இருக்கட்டும், சிவபுராணம் தொடங்குகிற பொழுது ஏன் இந்த மந்திரத்தில் தொடங்கினார்? எனக்கு சிவபெருமான் திருப்பெருந்துறையிலே குருந்த மரத்தின் கீழ் அருள் செய்து மந்திர உபதேசம் செய்தான். இந்த மக்களுக்கெல்லாம் யார் உபதேசம் செய்வார்கள்? நான் உபதேசம் செய்கிறேன் என்கிறது மாதிரி நமசிவாய வாழ்க. ஓம் நமசிவாயன்னா மந்திரம், நமசிவாயன்னா பேரு. பேரை சொல்ற மாதிரி மந்திரத்தை நமக்கு சொல்கிறார். நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க. ஒரு ஆள் பேரு ரொம்ப முக்கியம், ஆள தெரியாட்டாலும் பேரை தெரியும். தங்கத்தை விட தங்க நகைக்கு சிறப்பு அதிகம், அது மாதிரி ஆளை விட ஆள் பேருக்கு சிறப்பு அதிகம். ராமநாமத்தை சொன்ன ஆஞ்சநேயன் கடலை தாண்டி விட்டான். ராமனே வந்த பொழுது அணை கட்டித்தான் போக வேண்டி வந்தது. ஆளை விட நாமத்துக்கு சிறப்பு, அதனாலதான் முதல்ல பேரை வச்சார் நம சிவாய வாழ்க. அடுத்தாப்புல நாதன், நாதன்னா யாரு? ஆத்மநாதன், திருப்பெருந்துறையிலே உள்ள நாதன், இவருடைய மணவாளன் நாதன். மாணிக்க வாசக சாமி ஒரு பொண்ணு, அவர் காதலிச்ச மணவாளன் ஆத்மநாதன். அந்த காலத்து சினிமாவில் பார்த்துருக்கீங்களா, நாதா அப்படிம்பா அந்த பொண்ணு. இன்னைக்கு அப்படியெல்லாம் சொன்னால் நம்ம சிரிப்போம், அந்த காலத்தில் அப்படித்தான் பழக்கம். நாதன்னா என்ன அர்த்தம்? இவளுக்கு காவலனாக இவளோடு இருப்பவன். நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க. இன்னொரு குறிப்பு தெரியுதா, நமசிவாயன்னா எத்தனை எழுத்து? 5 எழுத்து. நாதன்னா எத்தனை பேர்? ஒரு ஆள். சிவபெருமான் ஒருத்தர் தானே? ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. அப்போ நமசிவாயங்கிறது 5 எழுத்து. நமசிவாய பெயருக்கு உரிய பெருமான் ஒருத்தன், 5 1 பக்கத்தில் போட்டா 51. அட, திருவாசக பதிகங்கள் 51 அப்படிங்கிறதுக்கு முத வரியில லேசா ஒரு குறிப்பு தெரியுது. மாணிக்க வாசகர் என்ன திட்டம் போட்டா பாடினார்? இல்லை, அவரா பாடினார்? தப்பு. திருவாசகத்தை யார் பாடினார்? மாணிக்க வாசகரா பாடினார்? இல்லைங்க, உள்ளே இருந்து சிவபெருமான் பாடினார். இல்லைன்னா இப்படி பாட்டு வருமா? இது மனுஷன் பாடின பாட்டா? இல்லை, இது கடவுள் பாடின பாட்டு. மாணிக்க வாசக பெருமானை ஒரு கருவியாக்கி கொண்டு சிவபெருமான் தன்னைத்தான் அர்ச்சித்த மூர்த்தியாக தன்னைத்தானே பாடிக்கொண்டான். நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க. இந்த 2வது வரி, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கடவுள் என் நெஞ்சை விட்டு இமைக்கிற பொழுது கூட போமாட்டேங்கிறான். கடவுளால் முடியாதது ஒன்று உண்டு. ரொம்ப பேர் ஆச்சரியப்படுறாங்க, சார் கடவுளால் எல்லாம் முடியல, அவரால் முடியாதது ஒன்று உண்டு. ஏன் சார் இதை சொல்றதுக்காக இப்படி பேசுனீங்க? இல்லை, கடவுளால் முடியாதது என்ன? அடியார்களை விட்டு பிரிந்திருப்பது என்பது கடவுளால் முடியாது. உன் அடியார் நடுவுள் நீயும் இருக்க வேண்டும், நானும் இருக்க வேண்டும். அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். நம்மளை விட்டு கடவுள் போக அவரால் முடியாது. அதனால தான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஜியு போப்பையர் இந்த வரியில மனசை பறிகொடுத்தார். மேல் நாட்டிலே உள்ள ஆண்டவனை பற்றிய இலக்கியங்களை எல்லாம் ஒரு தராசு தட்டில் வைத்து, திருவாசகத்திலே ஒரு வரியை இன்னொரு தராசு தட்டில் வைத்து தூக்கி பார்த்தால் திருவாசகத்தட்டு கீழே இருக்கும், மேல் நாட்டு தட்டு மேலே போய்விடும். என்ன வரி? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. சிவபுராணத்துக்கு அவ்வளவு பெருமை. இன்னொன்று சொல்லட்டுமா, மொத்தம் திருவாசகம் 658 பாட்டு.
இதுக்கும் சிவபுராணத்தில் ஒரு குறிப்பு இருக்கு. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குரு மனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஆறு வாழ்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க, கரங்குபிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க, சிறங்குபிவார் ஓங்குவிக்கும் சீரோன்கடல் வெல்க. அஞ்சு வெல்க, மறந்துடாதீங்க. ஆறு வாழ்க, அஞ்சு வெல்க. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரனும் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளுமலை போற்றி. எட்டு போற்றி. ஆறு வாழ்க, அஞ்சு வெல்க, எட்டு போற்றி. ஆறு அஞ்சு எட்டு, 658 ஆக திருவாசகம் 658 பாட்டு அப்படிங்கிறதுக்கு சிவபுராணத்தில் இப்படி ஒரு குறிப்பு இறைவன் அருளால் வந்து சேர்ந்தது. இன்னொரு பெருமை தெரியுமா? மாணிக்க வாசக சாமி ஆண்டவனோடு இரண்டரை கலக்கிற பொழுது அவருக்கு வயசு 32. ஞான சம்பந்தருக்கு 16 வருஷம், சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு 18 வருஷம், அப்பர் சுவாமிக்கு 81 வருஷம், மாணிக்க வாசகர் வாழ்க்கை 32 ஆண்டுகள். சம்பந்தர் 16, அதை 2 பெருக்கினா 32. சுந்தரமூர்த்தி 18, அதை திருப்பி போட்டால் அப்பர் சுவாமி 81. அப்படி ஒரு தொடர்பு அதுக்குள்ளே இருக்கு. மாணிக்க வாசகர் 32 ஆண்டில் இறைவனோடு தில்லையில் 2.5 கலந்தார். இந்த 4 பேரும் உடம்பை கீழே போடவில்லை, 2.5 கலக்க செய்து விட்டார்கள். 32வது வரி சிவபுராணத்தில் என்ன தெரியுமா? மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். சிதம்பரத்தில் உட்கார்ந்து சிவபுராணம் பாடுறார். வீடு உருவேனுங்கிறதா, வீடு உற்றேனுங்கிறதா? என்ன சொல்றார்? வீடு உற்றேனுங்கிறார். வீடு உற்றேன்னா என்ன அர்த்தம்? மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று, அது வேற அழுத்தமா சொல்றார். 32 ஆண்டில் ஆண்டவன் திருவடியை அடைந்ததை இன்று அப்படிங்கிறார். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன், உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா. அப்படியே பாட்டு போகுது. இன்னொன்று தெரியுமா? இந்த மனசு இருக்கே, இது உருகினாத்தான் கடவுள்கிட்ட போகலாம். நிலம் இருக்கு, உழுதாத்தான் நல்லா வரும், உள உள நிலத்துக்கு நன்மை. இந்த கரும்பு இருக்கு, புளிய புளிய சர்க்கரை. இந்த தங்கம் இருக்கு, உருக்க உருக்க நகை. இந்த மனசு இருக்கு, எவ்வளவுக்கு உருகுதோ அவ்வளவுக்கு இது கடவுளை தனக்குள் பதித்து கொள்ளும். இந்த சிவபுராண தொடக்கத்தில் இன்னொரு செய்தி. மொத்தம் முதல்ல என்ன பண்ணினார்? நமசிவாய வாழ்கன்னு அவன் பேரை சொன்னார். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் மூர்த்தி, அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள் அப்பர் சாமி. முதல்ல பேரு, அப்புறம்தான் அவன் யாரு அப்படிங்கிறது. அதில் இந்த பேருக்கு பக்கத்தில் திருவடி இருக்கு பாருங்க. 17 முறை திருவடியை வாழ்த்துகிறார். நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க, பிறப்பொருக்கும் பிஞ்சகந்தன் பெய் கடல்கள் வெல்க. இப்படியே போகுது. எண்ணி பாருங்க, 17 முறை திருவடி புகழ்ச்சி. என்ன அர்த்தம்? ஆண்டவனுடைய திருவடி தான் நமக்கு அடைக்கலம். அவனுக்கு 2 திருவடி. ஒன்று தெரியுமா அவங்களுக்கு? முருகப்பெருமானுக்கு 6 முகம், 12 கை. அப்போ 12 காலில் இருக்கணும். எனக்கு 1 முகம், 2 கை. முருகனுக்கு 6 முகம், 12 கை, சரியாக இருக்குது. முருகனுக்கு 6 முகம், 12 காலில் இருக்கணும், 2 கால் தான் இருக்குது. ஏன் தெரியுமா? பிடிச்சிக்கிற பக்தனுக்கு ஐயோ பாவம், 2 கை தானே இருக்கு அப்படின்னு தன்னுடைய கால்களை அவன் குறைத்து கொண்டான். அதனால தான் நம்ம இந்து மதத்தில் எல்லா கடவுளுக்கும் திருவடி 2 தான்.
திருவடி ரெண்டுன்னா என்னங்கிறீங்க? ஒன்று அருள், இன்னொன்று ஞானம். அன்பின் முதிர்ச்சிக்கு அருள் என்று பெயர், அறிவின் முதிர்ச்சிக்கு ஞானம் என்று பெயர். ஆண்டவனை அன்பினால் அடையலாம், அதுதான் நம்ம பன்னிரு திருமுறை. ஆண்டவனை அறிவினால் அடையலாம், அதுதான் 14 சாத்திரங்கள். தோத்திரமெல்லாம் அன்பினால் அடையலாம் என்று காட்டுவது, சாத்திரமெல்லாம் அறிவினால் அடையலாம் என்று காட்டுவது அறிவின் முதிர்ச்சி ஞானம், அன்பின் முதிர்ச்சி அருள். ரெண்டு திருவடிகளையும் பற்றி கொண்டு மாணிக்க வாசக பெருந்தகை பாடிய தொடக்கம் சிவபுராணம். உங்களுக்கு என்ன வேண்டும்? சிவபெருமான் வேண்டுமா? ஆமாம் ஐயா, வேண்டும். சிவபுராணத்தை பாடுங்கள், சிவபுராணத்தை பாடுங்கள், அதுக்கு அவ்வளவு பெருமை. இது சிவபுராணத்துக்கு ஒரு சிறிய முன்னுரை. இந்த சிவபுராண உரை தொடரும்.